வெற்றி பெயர் புகழ் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்காது. பல தோல்விகளை சந்தித்து வரணும், அப்போ மட்டும்தான் வெற்றி அப்படின்றது கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு வெற்றி பெயர் புகழ் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். அப்படி கிடைச்சாலும் அதை எல்லாருமே தக்க வச்சுக்கிறது இல்லை. இது முக்கியமாக எங்கே நடக்கும் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் புகழ் பெற்று ஒரே படத்தில் காணாமல் போன நடிகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் தமிழா நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். முதலாவது ரியாசன். பாரதிராஜா இயக்கத்தில் 1999 வெளியான தாஜ்மஹால் படத்தில் அறிமுகமானவர் தான் ரியாசன். தன்னோட முதல் படத்திலேயே தனக்கென தனி ரசிகர்களை அமைத்து கொண்டார். அது மட்டும் இல்லை, பல இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட ஒரு நடிகை தான் ரியாசன். இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துக்கு அப்புறமா ரியாசன் எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. அது மட்டும் இல்லை, ஒரு ரியாசன் அப்படின்றவங்க அந்த ஹீரோயின் வந்து ஒரு நல்ல சினிமா இண்டஸ்ட்ரியை மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஹீரோயினை தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியும் மிஸ் பண்ணிடுச்சு. இரண்டாவது பிரியாக்கில். 2002 ராம் சத்யா இயக்கத்தில் தல அஜித் நடிப்பில் வெளியான படம் தான் ரெட். பிரியாக்கில் உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, தன்னோட முதல் படத்திலேயே தல அஜித் கூட நடிப்பதற்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஆனால் பிரியாக்கில் அப்படின்றவங்க அதை கொஞ்சம் கூட மனசில் கூட வாங்கிக்கல அப்படின்றதா உண்மை. ஏன் அப்படின்னா, அந்த படத்துக்கு அப்புறமா பிரியாக்கில் எங்கே போனாங்கன்னே தெரில. அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெட் படத்துக்கு அப்புறமா பிரியாக்கிலுக்கு அஜித் ஃபேன்ஸ் மத்தியில் செம ஃபேமஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஃபேவரேட்டாக மாறுறாங்க பிரியாக்கில். அதுக்கப்புறமா எங்கே போனாங்கன்னு தெரில, தமிழ் சினிமாவில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு முன்னிலை நடிகையே ஆயிருப்பாங்க. மூன்றாவது ரிங்கே கண்ணா. 2001 ரவிச்சந்திரன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் வெளியான படம் தான் மஜ்னு. இந்த படத்தில் அறிமுகமான ஹீரோயின் தான் ரிங்கே கண்ணா. தன்னோட முதல் படத்திலேயே அற்புதமான நடிப்பை தமிழ் சினிமாவுக்கும் அந்த படத்துக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லை, பல இளைஞர்களின் மனதை கொள்ளை கொண்ட ஒரு அழகான நடிகை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு க்யூட் பேபி மாதிரி இருப்பாங்க ரிங்கே கண்ணா. ஆனால் அவங்க அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவை விட்டு மட்டும் இல்லை, சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய சான்ஸை ரிங்கே கண்ணா மிஸ் பண்ணிட்டாங்க. நான்காவது மானு. 1998 சரண் இயக்கத்தில் தல அஜித் மானு நடிப்பில் வெளியான ஒரு பிளாக்பஸ்டர் படம் தான் காதல் மன்னன். இப்படி ஒரு படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா கூட ஒரு மிகப்பெரிய சான்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. காதல் மன்னன் எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை அஜித்துக்கு வாங்கி கொடுத்துச்சோ, அதே அளவுக்கு நடிகை மானுவுக்கும் அந்த படம் வாங்கி கொடுத்துச்சு. அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தில் நடித்த அப்புறமா கூட நடிகை மானுவுக்கு தமிழ் சினிமாவில் தன்னோட இடத்த தக்க வச்சுக்க தெரியலை. இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க எங்கே போனாங்க அப்படின்னே தெரில. சில வேளை அவங்க மேலும் படத்தில் நடிச்சிருந்தாங்க, அதாவது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நடிகையாக தமிழ் சினிமாவில் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஐந்தாவது மோனிகா. 1999 KS ரவிக்குமார் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான படம் தான் மின்சார கண்ணா. மோனிகா தன்னோட முதல் படத்திலே விஜய் கூட நடிச்சிட்டாங்க, அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த வெற்றியை கொஞ்சம் கூட தக்க வச்சுக்கவில்ல தெரியலை அப்படின்றதா உண்மை. இந்த படத்தில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ரம்பா கூட நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் மோனிகா அதிகமான இளைஞர்களால் கவரப்பட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அழகு. அவங்களோட அழகு நடிப்பை வச்சே தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை பார்த்துக்க முடியும். ஆனால் அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா மோனிகா எங்கே போனாங்கன்னே தெரியலை. இப்போ நம்ம பார்த்த 5 ஹீரோயினில் எந்த ஹீரோயின், அதாவது எந்த நடிகை தமிழ் சினிமாவில் இன்றைக்கு வர இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வணக்கம் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.